நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு கிருத்திகை நட்சத்திரத்தின் பலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது இதன் அதிபதி சூரியனாகும். இந்த நட்சத்திரம் மேசராசியில் 26 40 பாகை முதல் 30 பாகை வரையும், ரிஷபராசியில் 0 பாகை முதல் 10 பாகை வரையும் ஆதிக்கம் செலுத்துகின்றது. இவர்களுக்கு ஜுரம், வாதங்கள், மூளை கோளாறுகள், தொண்டை கோளாறுகள், முகப்பரு, கழுத்து தாடை கோளாறுகள், மூக்கில் இரத்தம் வடிதல் போன்ற நோய்களுக்கு ஆளாகலாம். அதேபோல் இவர்கள் திடகாத்திரமும் நல்ல உடற்சக்தியும் நல்ல திறமையும் அமையும், பிரபலியம் அடைவார்கள். மேலான வாழ்வும் மற்ற பெண்களை வசீகரித்தல் போன்றவற்றையும் இவர்களுக்கு அமையும். இவர்களது 3வது குழந்தை என்பது சில பல பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். அதே சமயத்தில் இந்த கிருத்திகை நட்சத்திரம் என்பது இவர்கள் எப்போதுமே தனிமையானவர்கள், நிறைய உணவு அருந்துபவர்கள், பிடிவாதம் உள்ளவர்கள். பல காதல் வாழ்வில் ஏற்படலாம். நல்ல உடற்கட்டு புகழ்ச்சி அடைவார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் கொண்டவர்கள். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் நாம் எதை செய்யலாம் என்று சொன்னால், பூமியை தோண்டி சுரங்கமும் அமைக்க, கடன் தீர்க்க, ஆயுதம் செய்ய போன்றவற்றிற்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தின் போது நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.